ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க இல்லைங்களா அப்போ உங்கள் வீட்டில் வந்து என்ன கிரைண்டர் என்ன மிக்சி அதாவது பிராண்ட் எந்த பிராண்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பீங்க கிரைண்டர் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தாங்க நான் வாங்கியிருந்த பிரீதியில் ஆல்ரெடி அதுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் மிக்சி பார்த்துட்டிங்க அப்படின்னா இவ்வளோ நல்லா நான் பட்டர்ஃப்ளை தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கல்யாணத்தப்ப நான் வாங்கினேன் எட்டு ஒன்பது வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அந்த மிக்சி வாங்கி அது பார்த்துட்டிங்க அப்படின்னா அடிக்கடி கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க கடையில் கொண்டு போய் கேட்டோம் அப்படின்னா ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சில் கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம புதுசே வாங்கிக்கலாம் இல்லைங்களா அதனால வெயிட் பண்ணி நான் புதுசே வாங்கிட்டு அதோட குட்டி ரிவ்யூ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்து மிக்சி பார்த்துட்டிங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளைங்க இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்துச்சு பட் குட்டி ஜாரே நான் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க கடையில் கேட்டப்ப நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து எந்த ஜார் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அதெல்லாம் கண்டுக்க மாட்டே இல்லைங்களா சும்மா அரைப்போம் கழுவி வச்சிருவோம் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் பட் அதனால் வந்து அந்த மிக்சியே இதாகிடுச்சிங்க ஸோ நீங்கள் எந்த பிராண்டில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் எந்த ஜார் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறது ரொம்பவுமே பெஸ்ட்டுங்க அது வந்து ஃப்ரீ சர்வீஸ் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மிக்சியை நம்ம புதுசு வாங்குறதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டிக்கு சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் இல்லைங்களா இப்போ வாங்க நம்ம என்ன வாங்க வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம் பிரீதியில் வந்து நான் ஸ்டீல் ப்ராண்ட் எடுத்திருக்கேங்க எனக்கு வந்து இது வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை பார்க்குற லுக் வைஸில் ரொம்பவே நாளாக இருக்குங்க ஸோ அதனால் இதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த கேரண்டி வாரண்ட்டி அந்த கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் ஃபர்ஸ்ட் எல்லாமே கீழே எடுத்து வச்சுட்டு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு மூணு ஜார் கொடுத்துருக்காங்க இது ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது ரொம்ப குட்டி ஜாருங்க இப்போ எல்லாமே நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் ஏன் பிரீத்தி சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சைட்லையும் சரிங்க ஃபேமிலி சைலியும் பிரீத்தி வந்து நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க நல்லா இருக்குது அப்படின்னு என்னோட மாமியார் வந்து பதினேழு வருஷமாக வந்து பிரீத்தி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்மே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிதுங்க மெயினாக வந்து இந்த ஸ்டீல் பாடி இருக்கிறதுல பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க லுக் வைஸில் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பின்னாடி வந்து இந்த மாதிரி நாள் இருக்கு இல்லைங்களா நம்ம இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நார்மலாக மிக்சியில் வந்து நம்ம ஏதாச்சும் அரைக்கும் போது ஷேக் ஆகில்லைங்களா அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குங்க நல்லா ஸ்டிஃபாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி குட்டி ஜார் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லேயுமே இந்த மாதிரி குட்டி ஜார் அடிக்கடி யூஸ் பண்ணுவே இல்லைங்களா கடற்கரங்காக தான் சொல்கிறாங்க எந்த ஜார் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களோ ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இதோட ஹேண்டில் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டீலில் தான் இருக்குதுங்க இப்போ இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் எந்த ஜார் அடிக்கடி யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு ஜார் இருக்குது பாருங்கள் மேக்ஸிமம் இந்த சின்ன ஜார் இல்லாட்டி இந்த மீடியம் சைஸ் இந்த ரெண்டு ஜார் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இதுக்கும் ஹேண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப பெரிய ஜார் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா தாராளமாக ஸ்டோர் பண்ணி எடுத்து மேலே வச்சிடலாங்க இது வந்து கொஞ்சம் பெரிய ஜாராக இருக்குது பாருங்க மூணு ஜார் கொடுத்துருக்காங்க இதுவும் ஹேண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க ப்ரீதியில் இந்த ஸ்டீல் பார்த்துட்டிங்க அப்படின்னா லுக் வைஸில் ரொம்பவுமே அழகாக இருக்குங்க இந்த ப்ராண்டு கொஞ்சம் சவுண்ட் அதாவது நாய்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க நார்மலாக நீங்கள் மிக்ஸி அரைப்பீங்க இல்லைங்களா அந்த சவுண்டில் தான் இருக்கும் போக போக அது கூட கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜூசர் ஜூசர் பற்றி சொல்லி எனக்கு ரொம்பவே பிடிச்சிது இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம ஜூஸ் எல்லாம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை நார்மலாக வந்து ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜூஸர் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் எல்லாம் அதில் வந்துடும் தனியாக நம்ம ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் நான் அரைச்சவங்கிட்டே காமிச்சிருக்கேன் இதோட ஹேண்டில் பாருங்கள் லுக்வைஸில் ரொம்பவே அழகாக இருக்குது இதெல்லாமே எது அரைச்சி குடிச்சிட்டாலும் உடனே நம்ம கழுவி காய் வச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே புதுசு மாதிரி அழகாக இருக்குங்க இப்போ இதில் நான் ஜூஸ் போட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து க்ளோஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதில் வச்சு கூட நம்ம அரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா நார்மலாக வேறு ஜூஸ் எல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணி கூட அரைச்சிக்கலாங்க அந்த வேஸ்டேஜ் எல்லாம் இங்கே ஸ்டோர் ஆயிரும் ஜூஸ் மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்காய் பாலெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஜூஸை ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஜூஸ் போட்டுடலாங்க இதே மாதிரி தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சேம் இதே தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாங்க ஒரு சிலர் தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அந்த ஃபில்ட்ரு எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆரஞ்சு ஃபுல்லாக எடுத்து உள்ளே போட்டுடலாங்க நீங்கள் நார்மலாக உலாம்பலம் ஜூஸ் எல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபில்ட்ரு தேவையில்லை நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் போட்டுக்கலாம் இப்போ ஆரஞ்சு ஆரஞ்செல்லாம் போட்டு உங்களுக்கு தண்ணி தண்ணியெல்லாம் தேவைப்படுச்சு அப்படின்னா உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒயிட் கலர் டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை மேலே வச்சு லைட்டாக கை வச்சு நீங்கள் அமுத்திட்டீங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு கரைச்சி கொடுத்துருங்க நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இல்லை அப்படின்னா அந்த ஒயிட் கலர் பாக்ஸை வச்சு கூட நீங்கள் அதுக்கு மேலே இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இப்போ சூப்பராக நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகிரும் நம்ம வாஷ் பண்ணும்போது எடுத்து போட்டுடலாங்க இதோட ரேட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருதுங்க ரெண்டு வருஷம் நமக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து திருப்பூரில் தான் வாங்கியிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க்யூ